ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செம்மறி கிடா ஆடுகள் வளர்க்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சாரோட பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம். சாருக்கிட்ட வந்து கேட்கலாம், எப்படி இந்த பண்ணையை மெயின்டைன் பண்ணுறாரு, எதனால் வந்து செம்மறி கிடாய்களை தேர்வு பண்ணி வளர்க்குறாரு, இது மூலயமா என்ன வருமானம் வருது அவருக்கு, எப்படி பராமரிக்கிறாரு, என்ன மாதிரியான தீவன முறைகள்லாம் இந்த கிடாக்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம சாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம். சார், இந்த ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்கு, உங்களோட பேர் என்ன? என் பேர் ராமுங்க. பெரிய களத்தாமடி கிராமங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டங்க. சரிங்க சார, சரிங்க சார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறதுல பண்ணை வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு, அதாவது பொட்டாடு கெடாடு சேர்ந்து அந்த மாதிரி வளர்ப்பாங்க. நீங்கள் செம்மறி கிடாய்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுக்கான காரணம் என்ன? அது பொட்டாடுனா குட்டி போட்டுக்கிட்டு இருக்கும், அது அது குட்டியை பராமரிக்கிறதுலாம் கஷ்டம். இது கெடா ஆடாக நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா கறி பர்பஸுக்காகவும் கொடுக்கலாம், பக்கீரித்து பர்பஸுக்காகவும் ரெண்டும் கொடுக்கலாம். அப்படிங்களா? ஆமாம். அது இல்லாது இது குரோத்தும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாம். அந்த பொட்டை குட்டியை விட அந்த கெடா குட்டி வந்து குரோத்து நல்லாயிருக்கும். நம்ம நினைக்கிற குரோத்து நம்ம போடுற தீவனத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ தீவனம்லாம் என்ன மாதிரியான தீவனம் போடுறீங்க? இது தீவனம் வந்து கலப்பு தீவனம். கலப்பு தீவனம்? கலப்பு தீவனம். இது ஒரு ஃபீடு வந்து கலந்து கொடுக்குறாங்க சேலத்துலேருந்து. அதை நம்ம வாங்கிட்டு இதுக்கு எவ்வளோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆவரேஜாக ஒரு 100 கிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிடாய்களோட வயசு எவ்வளோ? இது இந்த கிடாயோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து 11 மாதங்க. நான் வாங்கும் போது 4 மாதங்க. இப்போ 15 மாதங்க இது அந்த கிடாயோட வயசு. மேக்ஸிமம் ஆடுங்க வளர்க்குறது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பரன் போட்டு வளர்க்குறாங்க. நீங்கள் சாதாரணமாக சிம்பிளாக அழகாக தரையிலே வளர்க்குறீங்க. ஆடுங்களோட வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன் நீங்கள் பரன் சூஸ் பண்ணாமல் சிம்பிளாகவே வளர்க்குறீங்க? நமக்கு வந்து இன்னும் பரன் போடுற அளவுக்கு நமக்கு டிஸ்டர்ப் ஒன்றும் இல்லைங்க. நம்ம மண் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணுங்க. மழை காலத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சி கொடுக்கும், வெயில் காலத்துக்கும் இது பண்ணி கொடுக்குங்க. இப்போ தேவையில்லாத செலவு பண்ணாமல் சிம்பிளாக வந்து நல்லா. ஆமாம். ஃபியூச்சரில் வந்து நீ அப்போ போடலான்னு இருக்கேன், லேபர் பற்றாக்குறையால் போடலான்னு இருக்கேன். சரி, ஓகே. சரிங்களா? இதுக்கு ஆட்டுக்கு வளர்க்கணுன்றதுக்காக பரணம் எனக்கு தேவையில்லை. லேபர் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையால் சரி பண்ணிக்கலாம். பரணம் இருந்தால் கொஞ்சம் மிச்சம், கூட்டுற வேலை கொஞ்சம் மிச்சம், வேற ஒன்றும் அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆமாம். சாணம் பெருக்கிறது மிச்சமாக மிச்சமாக, அவ்வளோதான், வேற ஒன்றும் அதில் இல்லைங்க. இது எப்படி பராமரிக்க போகிறோம் அதேமாரி தான் இருக்கு. அது பரணை விட கீழே இருக்கிறது நல்லா தான் இருக்குங்க. இப்போ குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலர் தீவனமே கொடுக்குறீங்களா இல்லை பசுந்தீவனம் கொடுக்குறீங்களா? இல்லை, இப்போ உலர் தீவனமும் கொடுக்குறேன், பசுந்தீவனமும் கொடுக்குறேன். ரெண்டும் கலந்து தான் கொடுக்குறேன். உலர் தீவனம் ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க. அது எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ கொடுப்பேங்க. ஓ, உலர் தீவனம் எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ கொடுப்பேன். பசுந்தீவனம் வந்து கம்மியாக தான் கொடுப்பேன், பேருக்கு கொடுப்பேன். என்னன்னா அந்த ஜீரண கோளாறு வந்துடக்கூடாது அந்த ஆட்டுக்கு. இப்போ தீவனம் அந்த உலர் தீவனம்லாம் சாப்பிடுது இல்லைங்களா, அதால் வந்து ஜீரண கோளாறு வந்துடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வந்து பசுந்தீவனம் கொடுப்பேன். ரைட், ரைட், ரைட். இப்போ நோய் மேலாண்மை என்ன பண்ணுறீங்க? அதுக்கு நோயின்றது ஒன்றும் கிடையாது. நோயின்றது நிறைய இருக்குது. நம்ம அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தடுப்பூசி போட்டோம்னா நோய் வந்து பெருசாக தாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதுக்கு மெயினாக வந்து ஒரு பண்ணை சக்ஸஸ் பண்ணணும்னா தடுப்பூசி வேணும். தடுப்பூசி இல்லைன்னா சக்ஸஸ் பண்ண முடியும். என்ன தடுப்பூசி போடுறீங்க? வாங்கினோடனே பிபிஆர் போடணும். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம எந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்குறோமோ அதுக்கு மாதிரி போடணும். பிபிஆர் போடணும், வாய்க்கான கால்கான போடணும், அம்மா ஊசி போடணும், ஈட்டி போடணும். இதெல்லாம் அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டு மாற மாற இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். சரிங்க சார். இப்போ ஆடு வந்து வெளியே ஓட்டிலாம் மேய்க்கிறதுல உள்ளே தான் இல்லை, ஓட்டுற வெள்ளம் கிடையாதுங்க. உள்ளே எதுவும் அந்த தண்ணி தீவனம் எல்லாமே தண்ணி இங்கே இருக்கு, குடிச்சிக்கும். தீவனம் நான் நேரத்துக்கு தகுந்த ஒரு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் கொடுப்பேன். மழை காலமானா, வெயில் காலம் ஆயிட்டுன்னா வரத்தட்டு போடுவேன், சோளத்தட்டு. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வந்து தீவனம், அடர் தீவனம். மறுபடியும் வந்து பச்சை தீவனம் போடுவேன் எதனா, இல்லைன்னா மறுபடியும் காஞ்சி தட்டியோ கள்ளக்கோடி கொடுப்பேன், காஞ்சி தட்டி கொடுப்பேன். மறுபடியும் சாயங்காலம் வந்து அடர் தீவனம். ஒரு நாளைக்கு 4 வாட்டி அதுக்கு தீவனம். இப்போ விற்கிறது எப்படி விற்கிறீங்க ஆடு இது? இது நான் வந்து கிலோ கணக்காகவும் கொடுப்பேன், பீஸ் கணக்காகவும் கொடுப்பேன். யார் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பேன். கிலோ கணக்குனா எப்படி? உயிரிடவா? உயிரிட வந்து இன்றைக்கி 450 ரூபா ஃபிக்ஸட் பண்ணிக்கிறேன். 450. இப்போ குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் குட்டியிலேருந்து வாங்கி வளர்க்குறீங்க இது? நான் 4 மாதத்து குட்டிக்கு மேலே தான் வாங்குவேன். குட்டி ரேட்டு? குட்டி ரேட் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பொறுத்து இருக்கும். நான் ஒரு 7500 ரூபாயிலேருந்து 8000 ரூபா வரைக்கும் வாங்குவேன் ஒரு குட்டி. சரி, சரி. ஏன்னா இன்னைக்கு உயிரிட போட்டு ஆடு விற்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க, குட்டியும் உயிரிட போட்டு வாங்குறீங்களா இல்லை? குட்டி சந்தையில் வந்து உயிரிட போட்டு கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு வாங்குற வந்து மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா இருக்கும். ஓ, ரைட். நம்ம வளர்ப்பு குட்டி இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வந்து உயிரிட 500 ரூபாய்க்கு கம்மியாக எந்த வியாபாரியும் தரமாட்டாங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. அது வந்து எடை போட்டு தரமாட்டாங்க. நம்ம மதிப்பாக தான் வாங்குவோங்க. அப்படியே ஒரு தோராயமாக வந்து தோராயமாக தான் வாங்குவோம். அது எப்படியா பார்த்தாலும் 500 ரூபா வந்துருங்க. 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் வருங்க. 6000 ரூபாவா குட்டி? எவ்வளோ? ஒரு குட்டி வந்து 7500 to 8000 எடுப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 5 கிலோ சைஸில் எடுப்பீங்க? 17 to 20 எடுப்பாங்க. 17 to 20. சரிங்க சார், சரிங்க. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதை வறுத்து பக்ரீக்கத்துக்காக மட்டும்தான் வளர்க்குறீங்க? பக்ரீக்கத்துக்காக கொடுப்பேன், கறிக்கும் கொடுக்குறேன் இடையில. ஒரு ஒரு இது ஒரு பேட்ச், அது ஒரு பேட்ச் போடுவோம். நம்மகிட்ட கறிக்கும் கிடைக்கும். ஓகே, ஓகே.
அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். ஒரு பேட்ச் பக்ரீத்து போவோம், ஒரு பேட்ச் கறிக்கும் கொடுப்போம். டார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான முறையில் வந்து ஆரோக்கியமான முறையில் நிறைய கிடைகள் வந்து வளர்த்து வச்சுருக்காரு. தேவைப்படணும் அவங்களுக்கு, ஆடு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காண்டாக்ட் ஆகுது வீடியோவோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், டயல் பண்ணி சாருக்கிட்ட பேசுங்க. இல்லை உயிரடையாவோ இல்லை பீஸ் ரேட்டாவோ வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்லுவார் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆடை வந்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம். பெரும்பாலும் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவங்க வந்து ஆட்டு பண்ணையினாலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பரன் போட்டு அமைச்சு அதிக செலவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணாமல் சிம்பிளாக வந்து ஆடை மட்டும் எப்படி ஆரோக்கியமாக வளர்க்கலாம் அப்படின்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சிறப்பான முறையில் ஆடு வளர்த்துருக்காங்க. இந்த வீடியோ பதிவு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தரையிலே வளர்க்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது காட்டுக்கு பக்கத்தில் ஒரு மேடான ஏரியா, இது மழை எவ்வளோ தான் பேஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொட்டைக்குள்ளே இருக்காது, அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப மேடான பகுதின்றதுனால இது தரையில் வளர்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சார் இது ஏதோ மாத்திரை மாதிரி கட்டி தொங்க விட்ருக்கீங்க, இது என்னது? தாது உப்பு கல்லுங்களா? ஆமாங்க, இந்த ஆடுங்க வந்து இந்த பண்ணையிலே இருக்கிறதால அதுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி ஆகும். வெறியை பிடிச்ச மாதிரி ஆச்சுன்னா மண் சாப்பிடும், மண் சாப்பிட்டுச்சிங்கன்னா நோய் வரும் கண்டிப்பா. அதுக்காக வந்து அது அந்த கல்லை நக்கி பழக்கம் பண்ணிடுச்சிங்கன்னா இந்த மண்ணை சாப்பிடவே சாப்பிடாதுங்க. ஓ ரைட். அதுக்கு அது அந்த தாது உப்பு கல் வந்து உடம்புக்கும் எனர்ஜி, நமக்கு மண்ணும் சாப்பிடாது. ரைட் 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 ரைட். கீழே போய் வாய வைக்கிறத விட சரி இதில் டேஸ்ட்டும் இருக்கும், அதுக்கு அந்த மாதிரி உடம்பு எனர்ஜியாக இருக்கின்ற பட்சத்தில். ஆமாங்க, ஆடு ஒரு டைம் சாப்பிட்டு பழகிடுச்சு அப்படின்னா ஒரு ஆடு சாப்பிட்டுச்சுன்னா எல்லா ஆடும் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ரைட் 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 ரைட். இப்போ குட்டி வாங்குறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமாங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்தெந்த சந்தைக்கு போயிட்டு குட்டியெல்லாம் வாங்குறீங்க? இந்த செம்பரி குட்டிங்களா? நான் இது பக்கத்தில் இருக்கிற சந்தையெல்லாம் வாங்குறது இல்லைங்க. ஒன்று போனால் வந்து சமயபுரம் போயிட்டு வாங்குவோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு பரமக்குடியில் வியாபாரி ஒருத்தர் இருக்காருங்க மணின்னு, என் ஃப்ரெண்டு, அவர் ஆட்லேயே கூப்பிட்டு போய் நேராக வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நேரடியாக விவசாயிகிட்டே போயிட்டு வாங்குறீங்க? ஆமாம், நேரடியாக வந்து நான் பட்டியலே தான் போய் எடுப்பேங்க. அப்படி எதனா கொஞ்சம் அர்ஜென்ட்டு போக முடியலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துருவேன், சமயபுரம் சந்தையில் எடுப்பேங்க. சமயபுரம் வேப்பூர் ரெண்டுல எல்லாம் உள்ள எடுப்பேங்க. இப்போ குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளர்த்த கிடைகள் இருக்குல்ல? ஆமாங்க. இப்போ வந்து டைரெக்டாக இங்கே வந்து வாங்கிட்டு போயிடறாங்களா, நீங்கள் சந்தைக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க? நான் எங்கே இது வரைக்கும் பண்ண வச்சு 6 வருஷம் ஆச்சுங்க, இதோட 6வது வருஷம் ஆச்சுங்க, நமக்கு போகிற வேலையே இல்லைங்க. நம்மகிட்ட இங்கே வந்துருவாங்க, பண்ணையை தேடி வந்து. ஆ, பண்ணையை தேடி வந்துருவாங்க. இப்போ இங்கே எத்தனை குட்டிகள் வளர்க்குறீங்க இப்போதைக்கு? மொத்தம் வந்து பெரிய கடாயில் வந்து 43ங்க, சின்ன கடாயில் வந்து 70 இருக்குங்க. 70 இருக்கு. ஆமாங்க. இந்த பண்ணையில் வந்து பெரிய செம்மறி கடா குட்டிகள், சின்ன செம்மறி கடா குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே விற்பனைக்கு இருக்குங்க. யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.